வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். வருகின்ற ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை 12 ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். இதில் கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது முக்கிய கிரகங்களான சனி பகவான், ராகு பகவான் மற்றும் குரு பகவான் எந்த விதமான மாறுதலின்றி அவரவர்கள் அவரவர் ராசியிலேயே இருக்கின்றார்கள். சனி பகவான் இதுவரை தனுசிலே அதிசாரமாக இருந்தவர் ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று மீண்டும் அவர் விருச்சிகத்துக்கு வந்தார். கடந்த 2.5 வருடமாக அவர் விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் விருச்சிகத்தில் இருக்கிறார். குரு பகவான் கடந்த 1 வருடமாக இருந்த ராசியான கன்னி ராசியிலே தொடர்கிறார் ஜூலை மாதத்தில். ராகு பகவானும் சிம்மத்தில் இருந்து இந்த ஜூலை மாதம் முழுவதும் அங்கேயே பயணம் செய்கின்றார். மற்ற கிரகங்கள் என்று பார்க்கின்ற வகையிலே ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சூரிய பகவான் ராசி கோள்களிலே அவர் மிதுன ராசியிலே இருக்கின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் கடகத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். புதன் பகவான் மாத ஆரம்பத்திலேயே ஜூலை மாதம் 2ஆம் தேதி இதுவரை அவரது சொந்த வீடான ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். அங்கே அவர் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை இருந்து பிறகு சிம்மத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். பொதுவாக புதன் பகவான் ஒரு ராசியிலே 20 நாட்கள் தான் இருப்பார். அதன் அடிப்படையிலே ஜூலை 2 முதல் அவர் கடகத்திலும் ஜூலை 21 முதல் சிம்மத்துக்கும் வருகிறார். செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான அதாவது ராசி கோளிலே மேஷராசி என்பதுதான் முதல் ராசி, அதன் அடிப்படையிலே 3ஆம் இடமான மிதுனத்திலே அவர் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை இருந்து பிறகு கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறார். மாதம் முழுவதும் அவர் கடகத்திலே ஜூலை 11க்கு பிறகு இருப்பார். சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான ரிஷபத்திலேயே மாதம் முழுவதும் அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை அவர் ரிஷபத்திலே ஆட்சியாய் தொடர்கிறார். இது கிரக கோச்சாரம் என்றால் என்ன? கோச்சாரம் என்பது கோ என்பது சமஸ்கிருதத்திலே கிரகங்கள் என்று பெயராகும். சாரங்கள் என்பது அசைதல் என்று பெயராகும். அதுதான் கோச்சாரம். கிரக நிலைகள் அன்றாடம் அசைந்து கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமியும் தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி வருகின்றது. இந்த நிலையிலே கிரக அசைவை வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்தந்த இடத்தில் இந்தந்த கிரகங்கள் இருக்கின்ற நிலையில் பலாபலன்கள் எவ்வாறு கோச்சார ரீதியாக ஏற்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை மொத்தமாக பார்க்கின்ற பொழுது சதவீதம் எவ்வாறு அதிகமாக வருகிறது என்பதை தான் காண வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவை இருக்கின்ற இடத்தை வைத்துக்கொண்டு முழுவதுமாக அந்த ராசிக்கு நற்பலன்கள் ஏற்படுமா என்று பார்த்தோமென்றால் கட்டாயமாக இல்லை. 12 ராசியிலே நவ கிரகங்கள் இருக்கின்ற நிலையை வைத்து மொத்தமாக பர்சன்டேஜ் சதவீதம் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் காண வேண்டும். எனவே தான் நான் எப்பொழுதும் கூறுவது கோச்சாரம் என்பது ஒரு 30% தான். ஜனன ஜாதக ரீதியாக எந்த திசை நடக்கிறது, அங்கே கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை வைத்துத்தான் கோள்களின் கோலாட்டத்திலே நல்லாட்டம் ஆடப்படுமா என்பதை நாம் அறிய வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஜனன ஜாதகம் என்பதின் அடிப்படைத்தான் கோச்சாரத்தில் செயல்படுகின்ற கிரகங்கள் பலாபலன்களை சீர்தூக்கி பார்த்து கொடுக்கும். ஜனன ஜாதகத்தை மீறி கோச்சாரத்தில் இருக்கின்ற கிரகங்களாகப்பட்டது பலாபலன்களை முழுவதுமாக கொடுக்காது. அவை ஜனன ஜாதகத்தை அனுசரித்து அதன் அடிப்படையில்தான் அனுசரித்து செயல்படும். எனவே ஜனன ஜாதகம் என்பதை முக்கியம். பொது பலனிலே பிரச்சனை இருக்கிறது என்று கூறுவதால் அதை மட்டும் நீங்கள் மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு நீண்ட கால திசைகள் நடக்கும், சிலருக்கு குறுகிய கால திசை நடக்கும். குறிப்பாக சூரிய திசை என்றால் 6 வருடம், சுக்கர திசை என்றால் 20 வருடம். இப்படி நீண்டகால திசையாகப்பட்டது. சுக்கர திசை, குரு திசை, ராகு திசை, புதன் திசை, சனி திசை எல்லாம் நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய திசைகள். அத்தகைய ரீதியிலே அந்த கிரகமாகப்பட்டது, நடக்கின்ற திசையாகப்பட்டது
யோக திசையாக இருந்தால் ஒரு வருட பலன், ஒன்றரை வருட பலன் அல்லது ஒரு மாத பலன் என்பதையெல்லாம் நாம் மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை என்று இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு நான் ஒவ்வொரு ராசிக்கும் கூறுவதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.